நம்ம கோவில்களில் கூட இப்பெல்லாம் இனிமேல் நாதஸ்வரெல்லாம் பயமாக இருக்குது. இப்படிப்பட்ட நாதஸ்வர வித்வான்களை வச்சு கலைகளுக்கு ஆதரவு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணம் இல்லாமல் யாரோ நமக்கு வாங்கி கொடுக்குறா டோனர் நன்கொடையாளர்னு அவர் பேரை போட்டுவிட்டு டண்டன கர டக்கர டக்கர டண்டு டக்கு 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 டண்ட டக்கு டக்கு டக்குன்னு பூஜா காலங்களில் அது முன்னே அடிச்சுட்டுருக்கு. கரண்ட்டு போடுதுன்னா அவ்வளோதான். அற்புதமான கலைகளையெல்லாம் நாமே விவரம் தெரிந்தோ தெரியாமலோ இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தை இனிமேல் பண்ணப்படாது. நாதஸ்வர வித்வான்கள்லாம் ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அந்த காலத்தில் நாதஸ்வர வித்வான்களுக்கு நாதஸ்வரத்தோட தலை சிறந்த மருத்துவர்களாகவும் இருந்தார்கள். மறந்துடக்கூடாது. கங்கை நம்ம கரிகால் சோழன் சொல்கிறோம் இல்லையா, அவர் காலத்திலலாம் இப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்ததாக வரலாறுகளே இருக்குது. அடுத்தது வாய்ப்பாட்லேயோ மற்ற வாதியங்களையோ நம்மளால் பிடிக்க முடியாத சில நுணுக்கங்கள் சங்கதிகள் பிர்காயன் இல்லாமல் சொல்கிறாள் இல்லையா, இதெல்லாம் நாதஸ்வரத்தில் அவ்வளவு அழகாக பிடிப்பான். நாதஸ்வர வித்வான்களுக்கு ஈடுனே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அந்த சகோதரர்களில் பெரிய ருத்ரபசிபதி பிள்ளை, அவருக்கு என்ன எடுத்து ஒரு நாளைக்கு அவர் அப்படியே வந்துட்டுருக்கார். வரும்பொழுது பார்த்தா அவர் அன்னைக்கு வர்ற வழி இடுகாடு. இடுகாடு பார்த்தா அற்புதமான ஒரு சங்கீதம் கேட்கறது. அவரே பெரிய ருத்ரபசிபதி பிள்ளையோ ஊர்லேயே எல்லாரும் பாராட்டுறா. அவரே அது வரைக்கும் அனுபவிச்சிருக்காத ஒரு அற்புதமான சங்கீதமாக இருக்குது. பார்த்தார் இவர் அங்கேயே ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றுட்டார். இந்த இது ஐயா யார் பாடுறா யார் பாடுறா அப்படின்னு இடுகாட்டு உள்ள பார்த்தா ஊத்துக்காடு உகன் பாடின்ட்டுருக்கார். எங்கே அங்கே உட்காந்து சாதகம் ஆடுபட்டார் பெரிய ருத்ரபசிபதி பிள்ளை. ஆஹா 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 சங்கீதம் சங்கீதம்னா இதுன்னா சங்கீதம். அது மாதிரி சங்கீதம் மட்டும் இல்லை அந்த சாகித்யமும் பாரு எவ்வளவு அழகாக இருக்குது. பல்லவியை சொல்கிறதா அனுபல்லவியை சொல்கிறதா சரணங்களை சொல்கிறதா, இந்த சங்கீதத்தில் உள்ள பாடல்களில் பல்லவி அனுபல்லவி சரணங்கள்னு சொல்லுவோம் நாம். இந்த பெயர்களை வச்சு ஒன்றும் ரொம்ப இதுன்னு யாரும் பயப்படாதீங்கோ. பயப்படுற கரையில் இருக்கிற வரைக்கும் தான் பயம். நதியிலையோ குளத்துலையோ இறங்கிட்டோன்னா அப்புறம் பயம் விட்டுப்படும். தமிழில் பல்லவம்னா கொழுந்துன்னு அர்த்தம். பல்லவம் அணுங்க செஞ்சவரி செஞ்சவிய அப்படின்னு அந்தண்ட கம்பரங்க சூர்பனகையை சொல்லும் பொழுது பல்லவம் அணுங்கங்கிறாரங்க. பல்லவம்னா கொழுந்து, அப்போ பல்லவின்னா கொழுந்து தெரியறது, லாங் ஷார்ட்டில் தூர பார்வை தெரியறது. இன்னும் கொஞ்சம் வேணால் பக்கத்தில் போய் பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா அணு பல்லவி அது முதல்ல கொழுந்து மாதிரி தெரிஞ்சுது. இப்போ பார்த்தா ரெண்டு கொழுந்தாக தெரியறதான். அணு பல்லவி ரெண்டு கொழுந்தாக தெரியறது. சரி முதல்ல பார்த்தோம் ஒன்று நினச்சிட்டு இருந்தோம், பார்த்தா ரெண்டு கொழுந்தாக இருக்குது. இது என்னன்னு போய் பார்த்துடலான்னு இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போனால் அதுதான் சரணங்கள், இறைவனுடைய அந்த இரண்டு திருவடிகள். இதுதான் அந்த பல்லவி அனுபல்லவி சரணங்கள்ங்கிறோமே அந்த அதனுடைய அமைப்பு முறை என்னெல்லாம் அனுபவித்து எழுதி வச்சுருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு பாக்கியம் கிடச்சிது பாருங்க நமக்கு. அங்கே ஊத்துக்காட்டினுடைய அற்புதமான அந்த சாகித்யத்தை கேட்டு சங்கீதத்தை கேட்டு மெய்மறந்த ருத்ர பசுபதி புள்ள அப்படியே வாங்கின்றிருக்கார். திடீர்னு பாட்டு நின்றுட்டு ஊத்துக்காடு எழுந்து வெளியில் போகிறார். இவர் அவர் காலில் விழுது நமஸ்காரம் பண்ணி என்ன சிஷியனா ஏத்துன்னு சொல்லி கொடுக்கணும். பதில் சொல்லலே ஒரு போயிட்டார். திருப்பி எதிர்க்க மடக்கி போய் நின்று என்னை ஏத்துன்னு சொல்லி கொடுக்கணும்னார். தலையாட்டிட்டு சொல்லி கொடுக்க மாட்டேன்ட்டு போயிட்டார். இப்போ தெரியறதா எந்த இடத்தில் கிருஷ்ண யோகி இவருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு பானாரோ அதே நிகழ்ச்சி பல ஆண்டுகள் கழித்து அதே இடத்தில் மறுபடியும் நிகழ்கின்றது. ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்கிறீங்களே சார் நீங்கள். அவருக்கு அம்மா இருந்த ஊக்கம் கொடுக்க யாருக்கு, கிருஷ்ண யோகி ஊத்துக்காடை மறுத்த பொழுது அம்மா கூட இருந்து ஆறுதல் சொல்லி வழி காமிச்சா, இப்போ பெரிய ருத்ரபசிபதி பிள்ளைக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறா. தயவு செய்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த மகன்கள்லாம் வாழ்ந்துட்டு போனது வயசானவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இல்லை, என் இளைய தலைமுறையே உனக்காக மட்டுமே ஞாபகம் வச்சுக்கோ. அங்கே அவள் அம்மா இருந்தால் வழி காமிச்சா. இப்போ பாருங்கோ இப்போ இவர் சங்கீதத்தில் எப்படி இருக்க போகிறார், இப்படி இந்த சங்கீதம் இவர் கிடைக்க போகிறதுக்கு யார் என்ன பண்ண போகிறாங்கிறது விடலை இவர்.
ஆஹா, ஊத்துக்காட்டுக்கிட்டேருந்து இதை வாங்கப்போனோம், விடப்படாது. சரி, நாளைக்கு இவர் வந்து பாடுவாரா பார்க்கலாம். பார்த்தா மறுநாளைக்கு அதே மாதிரி வந்து பாடுறார். ஆஹா, இந்த நேரத்துக்கு சரியாக இவர் இங்கே வந்துடுறார், நாமும் இதே நேரத்துக்கு இந்த சுடுகாட்டுக்கு வந்துட வேண்டியது. அவர் உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நாம் வந்து இங்கே ஒரு புதரில் இழந்த புதர் அந்த சுடுகாட்டை சுற்றி இப்போ நின்ன மல்லிகை மொக்கும் ரோஜா தோட்டம் போட்டு வச்சுருப்பா, முள்ளுங்குள்ளுமாக தான் கிடக்கும். அதுக்குள்ளே தன் வடிவத்தை காமிக்காம மறைஞ்சு ஒளிஞ்சுட்டு இருந்துருவார். இவர் பாட்டு பாட பாட்டு பாட அப்படியே மனசுக்குள்ளே வாங்கி வாங்கி வச்சுக்கிண்டு, ஏன்னா கந்த நாதஸ்வர வித்வான்களுக்கெல்லாம் ரெண்டு மூணு தடவை கேட்டால் போகிறோம், நம்ம தான் அதை டேப் பண்ணிக்கணும், இல்லாட்டி சிடியில் பண்ணிக்கணும், செல்ஃபோனில் மெமரி கார்டு என்ன இதுவா பென்ட்ரைவா என்னெல்லாமோ சொல்லிகிட்டு இருக்கோம். அவர்களுக்கெல்லாம் பென்ட்ரைவ் இல்லை, பிரெயின் டிரைவ் தான். அவ்வளவு திறமைசாலிகள் பெரிய ருத்ரபசிபதி பசுபதி பிள்ளை பலகால முயற்சி பண்ணுறார், ஆனால் ஒரு பாட்டு கூட அவர் மனசில் தங்கலை. ஒரு மாதம் எடுத்து போடுத்து, ஒரு மாதம் ஆகியும் எதுவும் மனசில் தங்கலை. நல்லா கேட்டுருக்கார், அக்கறையாக கேட்குறார், பசிதாகவும் தூக்கம் எல்லாத்தையும் மறந்து. சங்கீதத்தில் மகா நிபுணர். இதில் சில நாளைக்கு ஊத்துக்காடு தாமதமாக வருவார், சில நாளைக்கு வரவே மாட்டார். ஃபுல்லாக அப்படியே அந்த புதர்லேயே உட்காந்துருந்துட்டு தண்ணி கூட இல்லாமல் சுடுகாட்டிலேருந்து வீட்டுக்கு வர வேண்டியதான் இவர். இவ்வளவு இடைஞ்சல்கள் நினைவில் வச்சுக்கோங்க. உழைக்காதவனுக்கு எந்த ஒரு தெய்வமும் அருள் செய்யாது, மறக்கவே மறக்காதீர்கள். தெரியறதா? வீட்டுக்கு வரார் இன்னைக்கு பெரிய ருத்ரபசுபதி பசுபதி பிள்ளை, முகம் வாடி இருக்கு. அவர் மகள் சின்ன குழந்தை, அப்போ கேட்டால் அப்பா முகம் வாடி இருக்க ஏன் அப்படின்னு. அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, அவர் நம்ம சங்கீத வித்வான், அவர் இருக்கார் இல்லையோ பெரியவர் ஊத்துக்காடு. ஆமாம், கை கூப்பிட்டேன் அந்த பொண்ணு, ஊத்துக்காடு அவர் ரொம்ப பெரியவராச்சுப்பா, அற்புதமான சங்கீதம்மா, சாகித்யமும் ரொம்ப நன்னா இருக்குது, எனக்கு சொல்லி கொடுங்கன்னு காலில் விழுந்து கேட்டேன். என்னன்னு தெரியல, அவர் மறுத்துட்டு போயிட்டார், அவர் இப்படிலாம் செய்கிறவர் இல்லை. ஏப்பா அது ஏன் அதுக்கு போய் நீங்கள் ஏன் அழறல் அப்படின்னாரு. இல்லைம்மா, அவருடைய அந்த சாகித்யத்தையும் அந்த சங்கீதத்தையும் அப்படியே மனசில் நல்லா பதிய வச்சுக்கிட்டு நம்ம வாசிக்கணும், வாசித்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசையாக முயற்சி பண்ணினேன். அப்புறம் அப்படின்னா எது இருந்துமே அது பதியலை. அப்பா பதியலைன்னா எனக்கு புரியல, எப்படி பதியாமல் போகும்? இல்லைம்மா, பதியலைன்னா அர்த்தம் அப்படி இல்லைம்மா தாயே, பல்லவியனா கேட்டுடுறேன், மனசில் பதிஞ்சிடுறது, மனசில் பதிஞ்சு கொடுத்து அப்படின்னு இருக்கும் பொழுது அனுபல்லவி பல்லவியை தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அபூர்வமாக வந்து விழருது. அனுபல்லவி பதிய ஆரம்பித்த உடனே பல்லவி மறைஞ்சு போடுறது. சரணம் வந்து விழுந்த உடனே அனுபல்லவி மறைஞ்சு போய்டுறது. இப்படியே இந்த கடைசியில் அந்த பாட்டு அவர் பாடி முடித்து எழுந்தால் அந்த நாத மயம் நாத பிரம்மம் தான் மனசில் இருக்கே தவிர இதுவும் மனசில் தங்கலியே தாயனாய் என்ன பண்ணுவேன், அதை நினச்சி ஆடுறேன். இதுதான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக தேவை. அந்த அது இல்லை, அவன் என்ன சொல்லிட்டான், இவன் அதை சொல்லிட்டான், யாரையும் சொல்லி தயவு செய்து அலட்சியப்படுத்தி விடுங்கள். எதையும் லட்சியம் பண்ணாதீங்க, முயற்சி செய்யுங்கள். இந்த அளவு என்ன ஐயா, இவ்வளவு காலம் ஒரு மாத காலம் சுடுகாட்டில் ராப்பகலாக உட்காந்து, அதனால் இவரால் அந்த சங்கீதத்தை அப்படியே கிரகிச்சிக்க முடியலன்னு வீட்டில் வந்து அழறாருனா அப்போ எந்த அளவு அதில் ஆத்மார்த்தமாக இருக்கணும். தெரியறதா? மோட்டிவேஷன் சொல்கிறே அதுதான். குழந்தை அடிச்சா அது அந்த பொன் குழந்தை, அப்பா இதுக்கு போய் ஏன் கவலைப்படுறேள், இங்கேருந்து சுடுகாட்டுக்கு நீங்கள் போகும்பொழுது நன்னா கொஞ்சம் மெழுகும் பஞ்சும் எடுத்துகிட்டு போங்க. எதுக்குமா, அவர் பல்லவி பாடி முடித்தவொடனே மனசில் பதிகிறது, அணுபல்லவி பாடும்பொழுது பல்லவி பாடுறதுன்னு சொன்ன இல்லையா, மறைஞ்சு பேடுறதுன்னு. ஆமாம், பல்லவி பாடி முடிச்சுட்டு அனுபலவி ஆரம்பிப்பான்னு தெரிஞ்ச உடனே படக்குன்னு இந்த மெழுகையும் பஞ்சையும் வச்சு காதை அடைச்சுன்னு ஓடி வந்துருங்க வீட்டுக்கு. பல்லவி மனசுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஆமாம், இங்கே வந்து பல்லவியை நன்னா உங்களுக்கு அபியாசம் எவ்வளவு காலம் அபியாசம் பண்ண முடியுமோ பண்ணி நன்னா அதை பதிவு நன்னா மனசில் பதிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் போய் அனுபலவியை பிடிங்க, அதையும் இதே மாதிரி முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சரணங்கள்னா, அம்மா அம்மா தெய்வமே வந்து என் வீட்டில் எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கு, அப்புறம் என்ன? இதே போல இவர் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, மூன்று மாத காலங்கள், 90 நாள் அந்த முள் புதரில் காட்டுக்குள்ளே உட்காந்து அப்படி அதெல்லாம் கத்துட்டு வந்தார்.
ஒரு சில பாடல்களைத்தான் அப்பொழுது கூட இவரால் பிடிக்க முடிந்தது. அவ்வளோ பெரிய சங்கீத நிபுணரே இப்படி பாடுபட்டிருக்காருன்னா, இன்று ஊத்துக்காடு வேங்கட சுப்பையருடைய பாடல்களை ஒரு ஏதோ ஒரு சாதாரணமாக யூடியூப்லேயோ சிடியிலையோ அங்கேயும் இங்கேயும் கேட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு மெமரி கார்டிலையோ பென்ட்ரைவ்லையோ போட்டின்ட்டு ரெண்டு தடவை கேட்டுட்டு நான் பாடுறேன். கிருஷ்ணயோகியனுடைய அந்த முயற்சி, ஊத்துக்காடு வெங்கட சுப்பையனுடைய தாயார் ஆசிகள், ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய கடினமான அந்த உழைப்பு, தெய்வ அருள், இதோ இந்த பெரிய ருத்ரபசுபதி பிள்ளை, இந்த பெண் குழந்தை கொடுத்த அந்த நுணுக்கமான ஒரு தீட்சண்யமான அறிவு. இப்போ பெரிய ருத்ரபசுபதி பிள்ளைக்கு இந்த சங்கீதம் நுணுக்கம் கொஞ்சம் புரிஞ்சுடுத்து ஊத்துக்காடுது. ஆனால் இப்போ இப்படிப்பட்ட இந்த ஊத்துக்காடனுடைய விசேஷம் ருத்ரபசுபதி பிள்ளைக்கு மட்டும் தெரியாது, இது எல்லாருக்கும் தெரியும்படியே என்ன பண்ணுறது, எல்லாருக்கும் தெரியும்படியே என்ன பண்ணுறது தெரியாது. கிருஷ்ணா இதுக்கும் அடுத்தது இன்னொரு வழியும் வச்சார். இந்த நீடாமங்கலத்தில் ஊட்டுப்புறைன்னு உண்டு, இதெல்லாம் அந்த காலத்தில் அந்த தேசாந்திரிகள் அல்லது ஊரில் இருக்கிறவா இது மாதிரி பொதுநல ஆர்வலர்கள் தொண்டு செய்கிறவ வள்ளார் பள்ளியா இவாளுக்கெல்லாம் அரசர்களே அங்கே ஊட்டுப்புறையின்னு சொல்லி அங்கெல்லாம் ஜமீன்தார்கள் அதெல்லாம் போட்டுருந்தா. ஆனால் நம்ம ஆட்கள்லாம் நம்ம காலத்தில் என்ன பண்ணிட்டோம், அங்கங்கே சத்தரஞ்சாவடின்னு கட்டி வச்சு மக்களை சோம்பேறிகளாக ஆக்கின முட்டா பசங்கள் முன் மிந்தியெல்லாம் இருந்த ராஜா எவ்வளவு தைரியம் இருக்கும்னு இப்படி சொல்கிறதுன்னா, அவ்வாறு அவர்கள் செய்தார்கள். ஏராளமான கலைகளும் நல்லவர்களும் வளர்ந்தார்கள். இன்றைக்கும் கலை இவ்வளவு இருக்குது அப்படின்னாக்க அவர்கள் அன்று செய்த அந்த ஒரு இது மட்டுமே. அந்த ஊட்டுப்புறையில் போய் நீடு நம்ம ஊத்துக்காடு சாப்பிடுவார். அப்படி ஒரு நாளைக்கு சாப்பிட உட்காண்டிருக்கார். அங்கே எல்லாம் இருக்கும்பொழுது ஒரு பெல் அடிக்கிற சத்தம் கேட்கும், எல்லாம் உள்ளே போய் உட்காண்டுருவா. ஊத்துக்காடை என்ன பண்ணுவார், ஓரமாக போய் கடைசியாக அந்த ஓரமாக உட்காண்டுருவார், பேசவே மாட்டார் சாப்பிடும் பொழுது. எல்லாருக்கும் முன்னால் அவர் முதல்ல சாப்பிட்டுட்டா கூட மற்றவா எழுந்திருக்கிற வரைக்கும் இவர் எழுந்திருக்க மாட்டார். நான் முதல்ல சாப்பிட்டுட்டு படக்குன்னு எவனாலும் கும்பல் வரத்துக்குள்ள நான் முதல்ல கையில் ஓடி போடுறேன். இதெல்லாம் நாகரீகம் இல்லை, வந்தி நாகரீகம். உட்காண்டே தான் இருப்பார். அன்றைக்கி இவரை உட்காண்டிருக்கார். பக்கத்தில் இருந்து சாப்பிட்ற ரெண்டு மூணு பேர் பேசிக்க ஆரம்பித்தோம், இன்றைக்கி என்னவோ தெரியல இந்த பாயசம் இருக்கு பாரு, முந்திரி பருப்பை பொழந்து கூட பொழியாக்கும், முழுசு அப்படியே பொன்முருதலை இந்த தங்கம் 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 அப்படி அழகாக காமிச்சுக்குது. அப்படியே நெய்யில் வறுத்து போட்டோம், இன்னொரு வயிறு இல்லாமல் கொடுத்து அப்படின்னு. ஓய், இன்னொரு வயிறு இருந்தால் மட்டும் என்ன, கொடுத்து வச்சுருந்தா தான் ஓய் கிடைக்கும், ஏன் இப்படி சொல்கிறீர் நீர் அப்படின்னு. அப்படி உடனே இன்னொரு தரம், ஆமாம் நாக்குக்கு நின்னா சுச்சிருச்சியா, இவ்வளவையும் நம்ம கள்ளி கொடுத்து சாப்பிட வச்சார் இல்லையா. ஆமாம் நம்ம தஞ்சாவூர் மகாராஜா தான் இதை பண்ணினார். ஆமாம் நம்ம இப்படி அனுபவித்து சாப்பிட்றோமே, அவரால் இப்படி சாப்பிட முடியாதே ஓய். ஆமாம் சே, அதை நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. சாப்பிட ஆறு சாப்பிட்டு இந்த ஊத்துக்காடு நிறுத்திட்டார் சாப்பிட்றது. இவன் என்ன பேசுகிறான்னு மேலே அதை கேட்க ஆரம்பித்தார். அந்த மகாராஜாவுக்கு கடினமான வயிற்று வலி, ராஜாவாச்சே ராஜ வைத்தியம் பார்த்துமே ஒன்றும் சரிப்பட்டு வரலை, சரிப்பட்டு வரல. அப்படிப்பட்ட அந்த ராஜா ஒரு நாளாவது ஒரு வேளையாவது அவர் நிம்மதியாக நின்னா இனிமையாக சாப்பிட்டாருங்கிற வரலாறு இல்லாமல் கொடுத்து நம்ம வயிற்றெல்லாம் குளிர வச்சு அவர் வயிறை குளிர வைக்க முடியலையே அப்படின்னார். அதுக்கப்புறம் சாப்பிடவே இல்லை. யார் ஊத்துக்காடு கேட்டார் அந்த பக்கம் என்ன விஷயம்னா, விஷயத்தை அவர் தெளிவாக சொல்லிட்டார். இவ்வளவு நாளாக இங்கே யார்கிட்டையும் பேசாத மனுஷன் இன்றைக்கி நம்மள்கிட்ட பேச, ஊத்துக்காடு ஊத்துக்காடு நம்மள்கிட்ட பேசிவிட்டார் எல்லாம் சொல்லிவிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சோன்னு இவர் எழுந்தார், கையெழம்பினார், நேராக அங்கேருந்து கிளம்பி எங்கே தஞ்சாவூர் நீடாமங்கலத்துலேருந்து கிளம்பி தஞ்சாவூருக்கு நடந்து போயாச்சு. இவர் அரண்மனையை நெருங்கும் பொழுது பார்த்தேன்னா போக்குவரத்தெல்லாம் ஜனங்கள் போயின்னு வந்துட்டுருக்கா. அரண்மனையை நெருங்கும் பொழுது திடீர்னு மந்திரவாதி 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 அப்படின்னுவோ ஒரு கொலைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு, அதாவது ஜனங்கள் குறுக்க நடுக்குமா தறிகட்டு ஓடுறது. திடீர்னு இவர் அங்கே ஓடி இருந்த ஒரு ஆளை பிடிச்சி இழுத்து விட்டார். இவர் என்னடா என்னவோ கட்டின்னு ஓடுற வேலை, எல்லாரும் என்ன விஷயம், வெளியூரா? ஆமாம், அதான் உனக்கு விஷயம் தெரில,
மகாராஜாவை கடுமையான வைத்த வலி. இதை ஒரு மந்திரவாதி அப்பப்போ வந்து இதுக்கு சிகிச்சை கொடுத்துட்டுருக்கான். சுவாமி ஓய், உம்மனை மீன் சொல்லிட்டுருக்கேன், அது வெளியூருங்கிறதுனால நீர் பாட்டில் எங்கேயானும் போய் சொல்லி என்னை வம்பில் மாட்டி விட்டுடாதிடும், புரியறதா? அந்த மந்திரவாதி நினச்சான்னா அந்த மகாராஜாவனுடைய வியாதியை போக்கிப்படலாம். ஆனால் ஓய் உம்மன் போய் சொல்லிட்டு இருக்கேன், ஓய் நான் எங்கேனும் சொல்லிவிடாதரும் ஐயா, என்னை வம்பில் மாட்டி விட்டுவிடாதரும். ஆனால் அந்த அயோக்கிய பையன் இங்கே மகாராஜாவை ஏமாத்தின்றிருக்கானே தவிர அந்த மந்திரவாதி இந்த மகாராஜாவனுடைய வைத்தவல்லி தீர்றதுக்காக எதுவுமே பண்ணல. என்ன வேணும், அவ்வளோ பெரிய மந்திரவாதியா? இதெல்லாம் சொன்னால் தெரியாது ஓய், அவன் பல்லக்கில் முன்னாடி இருக்கிற ரெண்டு பக்கம்தான் பிடிச்சின்னு வருவா ஆட்கள், பின்னாடி யாரும் முடிக்காமல் தானே வருவா, ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு.